அடியன் குமார்வாடி கிருஷ்ணன், ஹைதராபாடில் வாசம். 2017 ஆண்டு ஸ்ரீ ராமானுஜ சகஸ்ராப்தி இப்பொழுது ஸ்ரீ தேசிக சபா ஹைதராபாத் மூலம் டாக்டர் வெங்கடேஷ் அவரது 14 உபன்யாசம் இங்கே கேட்க நேர்ந்தது. அதில் ஒரு நாள் டாபிக் என்னென்னா, எம்பெருமானார் வர்சஸ் எம்பெருமானார், அதாவது உடையவரும் ஐயமூர்த்தி ரெண்டு பேரோட வாதமும் அவரால் சொல்லப்பட்டது. 12 நாள் ஒவ்வொரு நாளும் என்ன எப்படி வாதம் நடந்தது என்று ரொம்ப நாளாக ஆச்சரியமாக வர்ணித்தார் டாக்டர் வெங்கடேஷ். நம்ம சம்பிரதாயத்தில் பெரிய பெரிய மகான்கள்லாம் இந்த டாப்பிக்கில் உபன்யாசம் சாதிச்சிருப்பா. அடியனுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல அவளை கேட்கறதுக்கு. முதல் முதலாக டாக்டர் வெங்கடேஷன் தான் முதல்ல கேட்டிருந்தேன். மாசீனமாக இருந்தது, இம்ப்ரெசிவாக இருந்தது. அதுக்கப்புறம் 2019 ஸ்ரீ ராமநவமி செலிப்ரேஷன்ஸ் போது அவரது புன்னகை ராமாயண உபன்யாசம் கேட்க நேர்ந்தது. ரொம்ப ஆச்சரியமாக சகிச்சார். அதுக்கப்புறம் 2019 மார்கழி மாதம் ஹைதராபாத் ஸ்ரீ தேசிக சபா மூலம் திருப்பி அவரை வரவழைச்சு 30 நாள் திருப்பா உபன்யாசம் ஏற்பாடாகிடுது. ஏற்பாடாயிருந்தது உபன்யாசம் அதுக்கு நல்ல வரவேற்பது. உபன்யாசத்துக்கு எல்டர்ஸ் மட்டும் இல்லை, இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் கூட வந்து தினமும் கேட்டு மகிழ்ந்தனர். அதுக்கு தோ இஸ் அ டாக்டர் பை ப்ரொஃபஷன், அவர் ஆச்சாரியன் டாக்டர் கருணாகராச்சார சுவாமி மூலம் கலட்சேபம் செய்து நிறைய விஷயங்களை தன் உபன்யாசத்துலேயும் டிவி டாக்ஸ்லேயும் நமக்கு ஆச்சரியமாக சொல்லிக்கொண்டிருக்கிறார். இதுபோல் அவர் அடிக்கடி எல்லா ஸ்டேஜ்லேயும் வந்து பல டாப்பிக்கில் வந்து உபன்யாசம் பண்ணணும்னு அடியனுக்கு ஒரு ஆசை. அவர் இப்போ இது மாதிரி ஒரு டாக்டராக இருந்துட்டு உபன்யாசம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஒரு இட்ஸ் வெரி ரேர் காம்பினேஷன். அவரோட மக்கள் சேவையும் சம்பிரதாயத்துக்கு செய்யும் உபகாரமும் மேலும் மேலும் பல ஆண்டுகள் தொடரட்டும் என்று பெருமாள் பிராட்டியை அடியன் வேண்டிக் கொண்டிருக்கிறேன். ஜெய் ஜெய் சுதர்சனா.